இன்னைக்கு போற வழிக்கு புண்ணியத்துல நாம கேக்க போறது கணம் புள்ள நாயனாரோட கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். வட வெள்ளாற்றின் தென்கரையில் இருக்கு வேலூர் என்னும் செழுமையான ஊர் ஒன்று உள்ளது. அந்த தலத்திலே வாழ்ந்து வந்த பெருங்குடி மக்களுக்கெல்லாம் ஒப்பற்ற தலைவராய் வாழ்ந்தவர் கணம் புள்ளல் நாயனார் என்னும் சிவனருட் செல்வர். அவர் சிவபெருமானின் திருவடிகளே உண்மையான பொருள் என்றுணர்ந்து சிவபெருமானிடம் பேரன்பு கொண்டிருந்தார். அவர் சிவன் கோயிலுக்கு திருவிளக்கு ஏற்றுவதை திருத்தொண்டாக செய்து வந்தார். கோயில்களுக்கு ஒளி ஏற்றுவதால் இருளடைந்த மானிட பிறவி என்னும் அஞ்ஞான இருள் நீங்கி அருளுடைய ஞான இன்ப வீட்டை அடைய வழி பிறக்கும் என்பதனை உணர்ந்தார். இவ்வாறு நற்பணி செய்து வந்த நாயனாருக்கு செல்வம் குறைந்து வறுமை வளரத் தொடங்கியது. அந்த நிலையிலும் திருவிளக்கு ஏற்றும் பணியை தவறாமல் செய்து வந்தார். இந்த நிலையில் நாயனார் இருக்கு வேலூரில் வறியவராய் இருக்க விரும்பவில்லை. தம்மிடம் உள்ள நிலப்புலன்களை விற்று ஓரளவு பணத்தோடு சிவயாத்திரையை மேற்கொள்ள வேண்டி ஊரை விட்டே புறப்பட்டார். ஊர் ஊராக சென்று கோயில் தோறும் விளக்கேற்றியவாறு தில்லையை வந்தடைந்தார். எம்பெருமானை பணிந்து பேரின்பம் கொண்டார். தில்லைப்பதியை விட்டு செல்ல மனமில்லாத அடிகளார் அவ்வூரில் தனியாக வீடெடுத்து வசிக்கலானார். அடியார் அவ்வூரில் தங்கியிருந்து பெருமானை உள்ளம் முழுகி போற்றி விளக்கேற்றும் திருப்பணியை மேற்கொண்டு வந்தார். தில்லை திருவிடத்தில் அமைந்துள்ள திருப்புலீஸ்வரம் என்னும் சிவன் கோயிலுக்கு விளக்கேற்றும் பணியை மேற்கொண்ட அடியார் வறுமையால் மனம் வாடினார். விற்பதற்கு கூட மேற்கொண்டு மனையில் பொருள் இல்லையே என்ற நிலை ஏற்பட்டதும் நாயனார் ஊராரிடம் கேட்பதற்கு அஞ்சிய நிலையில் உடல் உழைப்பினால் செல்வம் சேர்க்க கருதினார். அதற்கான கணம் பொருட்களை அறிந்தெடுத்து வந்து அவற்றை விற்று அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு நெய் வாங்கி திருவிளக்குகளை எரித்து வந்தார். கணம் புல்லை அறுத்து விளக்கு எரித்ததால் அவருக்கு கணம் புல்லர் என்று பெயர் உண்டாயிற்று. கணம் புல் என்பது ஒரு புல்லின் வகை. இது வீடு வெய்தலுக்கு பயன்படுத்துவது. எம்பெருமான் சோதனையால் ஒரு நாள் கணம் புல்லர் அறிந்து எடுத்து வந்த புல்லானது எவ்விடத்தும் விலை போகவில்லை. ஆனாலும் அவர் தம் திருவிளக்கு பணியை கைவிடாமல் அந்த புல்லையே கொண்டு வந்து அழகிய திருவிளக்கில் இட்டு எரித்தார். ஆலயங்களில் விளக்குகள் பெரும்பாலும் ஜாமம் வரைக்கும் எரிவது வழக்கம். கணம்புல் யாமம் வரைக்கும் எரியாமல் சீக்கிரமே அணைந்து விட்டது. நாயனார் அன்புருகும் சிந்தனையுடன் அத்திருவிளக்கில் தமது திருமுடியினை வைத்து இன்பம் பெருக நமசிவாய நாமம் சொல்லி விளக்கை எரிக்க தொடங்கினார். திருப்புலீசரத்து மணிகண்ட பெருமான் அதற்கு மேல் பக்தரை சோதிக்க விரும்பவில்லை. பெருமான் பக்தருக்கு சக்தி சமேதராய் ரிஷப வாகனத்தில் பேரின்ப காட்சி கொடுத்தார். அடியார் நிலம் கிடந்து சேவித்து பெருமானை போற்றினார். எம்பெருமான் தமது அன்பு தொண்டர் கணம்புள்ள நாயனாருக்கு சிவலோக பதவியை அளித்து அருளினார். கணம்புள்ளர் நாயனாரின் குரு பூஜை கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. எம்பெருமானுக்கு தலைமுடியால் விளக்கெரித்த கணம்புள்ளரின் தாளை வணங்கிவிட்டு நாளை மற்றும் ஒரு நாயன்மாரின் சுவாரஸ்யமான கதையை பற்றி காண்போம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.